வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் ஒரு அருமையான தகவலை பற்றி தெளிவாக பேச போகிறாங்க. கண்டிப்பாக இந்த பதிவு வந்து ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். நீங்கள் சிவபக்தராக இருக்கீங்க அப்படின்னா வந்து நிச்சயம் கட்டாயமாக இந்த 5 தவறுகளை செய்யவே கூடாது. அது என்ன தவறுகள் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ நினச்சவங்க எல்லாமே வந்து சிவபெருமானுக்கு பக்தராக முடியுமா? நிச்சயமாக முடியவே முடியாதுங்க. சிவபெருமானுக்கு பக்தராக இருப்பதற்கும் குறிப்பிடத்தக்க தகுதிகள் கண்டிப்பாக இருக்கணும். சிவபக்தர்கள் அப்படின்னாவே அவங்க நெத்தியிலும் அவங்க கையிலையும் அவங்க கழுத்திலும் பட்டை கழுத்தில் ருத்ராட்சமால கண்டிப்பாக போட்டுட்ருப்பாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு முறையாவது பஞ்சராட்சர மந்திரம், அதாவது சிவ மந்திரமாக இருக்கிற ஓம் நமச்சிவாய வாழ்க வாழ்க இந்த மந்திரத்தை வந்து கண்டிப்பாக சொல்ல வேணும் இல்லைங்களா? இது வந்து ஒரு விதி கிடையாது, சிவபக்தர்கள் எல்லாருமே நிச்சயம் வந்து சொல்லுவாங்க. இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நிறைய வேலை இருக்கலாம், ரொம்ப பிஸியாக இருக்கலாம், அதனால வந்து இந்த மந்திரத்தை சொல்ல முடியாமல் இருந்தால் கூட சிவபக்தராக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நிச்சயம் சொல்லணும் சரிங்களா? சரிங்க, நம்ம மனதார ஏற்றுக்கொண்ட ஒரு இறைவன் இல்லைங்களா சிவபெருமான். அந்த சிவபெருமானை நம்ம மனதார ஏற்றுக்கொண்டு அவரோட நம்மளோட இணைச்சிட்டோம் அப்படின்னா வந்து நிச்சயம் இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு வந்து வந்துட்டே இருக்கும். அதாவது எந்த அளவு வந்து 3 வேலைக்கு பசி எடுக்குதோ அதே மாதிரி இந்த மந்திரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சொல்லணுன்ற ஒரு விஷயம் தோணிகிட்டே இருக்கும். அந்த வகையில் சிவபக்தர்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுன்றத சொல்கிறாங்க. யாராச்சும் உங்ககிட்ட வந்து கண் எதிரில் பசி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா வந்து நிச்சயம் சிவபக்தர்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே கூடாதுங்க. அது ஒரு தவறான விஷயம். இப்போ ஒரு முதியவர், ஒரு வாயில்லா பிராணி, எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டவர் அனைவரும் இறைவனால் படைக்கப்பட்டவர் இல்லைங்களா? மும்மூர்த்திகளில் ஒருவர் வந்து சிவபெருமான். அதனால அவரோட பக்தரா நீங்க இருக்கிறப்போ யாராச்சும் யாசகம் கேட்டோ யாராச்சும் பசின்னு வந்தாங்களோ எதிரோ அவங்களை வந்து நீங்க அரவணைச்சு உங்க கையில இருக்க ஒரு 10 ரூபாவாச்சும் கொடுத்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும். அதை கட்டாயமா பண்ணாம இருக்கக்கூடாதுன்றது வந்து சிவபக்தர்களோட விதிகள்ல ஒண்ணுங்க. ரெண்டாவது, பல முனிவர்கள், பல 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 சிவனடியார்கள் யாராச்சும் ஒருத்தர் வந்து உங்க கண்ணெதிராக பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகள், அவங்களை காலில் உழுந்து வணங்குறது, அவங்கள உபசரிக்கிறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சிவபக்தர்கள் செய்யாமல் இருந்தால் அது ஒரு பெரும் பாவம் அப்படின்றத சொல்கிறாங்க. நிச்சயம் சிவபக்தர்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணுங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களை ஒரு பொழுதும் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கவே கூடாது சிவபக்தர்கள். ஸோ அப்போது சிவபக்தராக இருக்கிறப்ப திருமணம் செய்து கூடாது அப்படிலாம் கிடையாதுங்க. திருமணம் ஆன பிறகு தங்கள் மனவையை மட்டும் மனதார நினைக்க வேண்டும். மாயை இல்லைங்களா, மாயை உலக உறவுகள் எல்லாம் துறக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. சிவபக்தர்கள் ஒரு முக்தி நிலையை அடையணும் அப்படின்னா வந்து மற்ற பெண்களின் மீது ஒரு தவறான கவனத்தை வந்து ஒருபோதும் செலுத்தவே கூடாது. சிவபக்தர் வந்து அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை வந்து மற்றவங்களுக்கு செய்யணும். அப்படி செய்யாமல் இப்போது ஒரு இடத்துல வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி வந்து தேவைன்றப்போ அது நம்மளால் பண்ண முடியுன்றப்போ நீங்கள் சிவபக்தராக இருந்தீங்கன்னா நிச்சயம் அந்த இடத்துல வந்து தவறி போகக்கூடாது. நிச்சயம் அந்த ஹெல்ப்பை வந்து அவங்களுக்கு பண்ணிட்டு தான் போனாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு செயலையும் தவறான எண்ணத்தில் செய்யவே கூடாது. அதாவது தவறான எண்ணம் அப்படின்னா வந்து மற்றவங்க வந்து நல்லாவே இருக்கக்கூடாது. அந்த சிவனை வந்து வழிபடுறோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு முக்தி நிலையை சிவன் வந்து நம்மளை வந்து ஆட்கொண்டாரு, சிவபெருமான் நம்மளை வந்து அவருடைய பிள்ளையா அவரோட மகளாக வந்து நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னா மட்டும்தான் சிவபெருமானை நம்ம வந்து வழிபட முடியும். அந்த வகையில் உங்களுக்கு தேர்ந்தெடுத்துக்கிறப்போ நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து ஒருபோதும் தவறான எண்ணத்தை செய்யக்கூடாது. சிவபக்தராக இருப்பவர்கள் நிச்சயங்க பொன் மீதும் பொருள் மீதும் ஆசை வைக்கவே கூடாது. பொன் நிறைய நகை வாங்கணும், நிறைய நகை சேர்க்கணும், தவறான வழியில் நிறைய பணம் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மனதளவில் நினச்சி பார்க்கவே கூடாது சிவபக்தர்கள் சரிங்களா? இந்த உலகத்தில் எல்லாமே மாயை அப்படின்னு நினைக்கணும். இந்த உலகத்தில் எதுவுமே நிலை இல்லை. இந்த உலகமே ஒரு நிலை இல்லாத உலகம். இன்று கிடைக்கிறவங்க நாளைக்கு கிடைக்க மாட்டாங்க. நீங்கள் இறைவன் கிட்ட முக்தி நிலையில் அடையணும் அப்படின்னா வந்து இந்த உலகையே ஒரு மாயை அப்படின்றது நீங்கள் மனசில் வச்சுக்கணும். யார் மீதும் கோபம் கொள்ளக்கூடாது. உங்கள் மனைவியாக இருக்கட்டும், உங்கள் மக்களாக இருக்கட்டும், தொழில் செய்யும் இடத்திலும் யாராச்சும் உங்களை புண்படுத்துகிற மாதிரி பேசினாலும், யாராச்சும் வந்து உங்களை வந்து காயப்படுத்துகிற மாதிரி பேசினாலும், யாராச்சும் வீண் சண்டைக்கு உங்ககிட்ட வந்தாலும் அவங்க கிட்ட நீங்கள் வந்து கோபம் கொள்ளக்கூடாது. ஒரு 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 வாயில்லா ஜானி வந்து ஒரு வாயில்லா பிராணி நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க, உங்களை பார்த்து கொலைக்குது அப்படின்னா கூட அதுவும் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு பிராணி இல்லைங்களா? அதனால அது மீதும் கோபம் கொள்ளக்கூடாது சிவபக்தர்கள் அப்படின்றது வந்து ஒரு விதியில் சொல்லப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் துரோகம் நினைக்கக்கூடாது. உங்களை ஒருத்தவங்க முழுமையாக நம்பி வந்துட்டாங்க, நீங்கள் உங்களை நம்பி வந்தால் நீங்கள் செய்வீங்க, உங்களால் முடியும், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. அனைவரு மீதும் ஏதாச்சும் உங்களை நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா நிச்சயம் அவங்களுக்கு துரோகம் நினைக்கவும் கூடாது, துரோகம் செய்யவும் கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஒன்னா ஒரே ஆளுங்க தான். அதாவது 6 அறிவு படைத்த மனிதனாக இருக்கட்டும், 5 அறிவு படைத்த விலங்காக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உங்கள் பார்வைக்கு ஒருவராக தான் தெரியணும் அப்படின்றது வந்து ஒரு
உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படிலாம் பார்க்கவே கூடாது. இங்கே ஒரு பொன் பொருள் இருக்குது, இவங்க பெரியவங்க, இவங்க கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கவங்க, சிறியவங்க அப்படின்றதெல்லாம் சிவபக்தர்கள் கண்டிப்பாக பார்க்கவே கூடாதுங்க. தன்னுடைய சுயநலத்திற்காக காடுகள் அழிக்கிறது, மரங்கள் அழிக்கிறது, வாயில்லா பிராணிகளை வந்து அழிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை சிவபக்தர்கள் ஒருபொழுதும் செய்யவே கூடாது. அனைத்து ஜீவராசிகளும் ஒன்றுதான் அப்படின்னு நினைக்கணுன்றதுன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. நமது வாயில திருவாசகம், தேவாரம், பொதுமறையை போற்றி பாட வேண்டும். அதை தவிர்த்து வந்து பொய் சொல்றதோ, புறம் பேசுவதோ பொறாமைப்படக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து, தேவையில்லாத நபர்களுக்கு வந்து, தேவையில்லாத ஒரு தப்பான காரியங்களுக்குமே மற்றவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக நிற்கிறது, இது மாதிரி விஷயங்களை ஒருபோதும் செய்யவே கூடாது. இது வந்து கண்டிப்பாக இது மாதிரி இருக்கிறவங்க சிவபக்தனாக இருக்கவே முடியாது, இருக்கவும் கூடாது. அதனால தான் இந்த விஷயங்களை கடைபிடித்தால் நிச்சயம் கட்டாயம் நீங்கள் சிவபக்தராக இருக்க முடியும். சிவபக்தர்கள் அப்படின்னா வந்து ஏன் இது மாதிரி ஒரு பெரிய சிவபக்தர்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய விஷயம் நினைக்கிறீங்கன்னா, நிச்சயம்தான் சிவபெருமான் வந்து கேட்குறவங்களுக்கெல்லாம் அவரை நம்பி விரதம் இருந்து கேட்டு வரம் கொடுத்தவங்க வந்து அவருக்கு எதிராக திரும்பினா கூட அவரை விட சக்தி அதிகமாக வேணும்னு அந்த காலத்துலலாம் வரம் கேட்டவங்களுக்கு கூட வரம் கொடுத்துருக்காரு, சரிங்களா? அந்த அளவு மனமுருகி ஒரு ஒரு அமைதியான ஒரு இறைவன், சரிங்களா? அந்த இறைவன் கிட்ட மனமுருகி உங்கள் கஷ்டங்களை, உங்களை பிரார்த்தனைகளை கேட்குறவங்களுக்கே அவர் வந்து மனமாற ஹெல்ப் பண்ணுறப்போ, நீங்கள் வந்து அவரையே நம்பி அவர் வாசகத்தையே துதிக்கிறீங்க, அவரையே போட்டுறீங்க அப்படி இருக்கிறப்போ நிச்சயம் உங்களுக்கு தேவையான விஷயங்களை அவர் செய்து கொடுப்பார். அதனால ஒரு நாளைக்கு காலையில் ஒரு மூன்று குளித்த உடனே ஒரு மூணு டைம், நைட்டில் ஒரு குளித்த உடனே மூணு டைம், ஓர் நமச்சிவாய வாழ்க வாழ்க, ஓம் சச்சிதானந்தம் வாழ்க வாழ்க, ஓம் சர்க்குருநாதர் வாழ்க வாழ்க, இந்த ஒரு சோஸ்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக அதனால் ஏற்படக்கூடிய பலன் வந்து பன்மடங்காக பெருகுங்க, வாழ்க்கையே வேற மாதிரி மாறிவிடுங்க. அதனால சிவபக்தர்கள் மட்டுமல்லங்க, சிவனை துழிபடு, அதாவது ஒரு இறைவனை, இவர் வந்து எனக்கான இறைவன், இவர் வந்து நான் முழுசாக வந்து இவரை வந்து நான் வந்து ஆட்கொண்டுட்டேன், இவர் வந்து இவருக்காகவே நான் இருக்க போகிறேன், இவரோட பாடல்களை பாட போகிறேன், இவரை நான் துதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனதார ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நிச்சயம் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை செய்யவே கூடாது. சிவபக்தருக்கு மட்டும் இல்லாமல் எந்த பக்தராக இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு இறைவனே முழுசாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க மனசார் அப்படின்னா வந்து நிச்சயம் அவங்களுடைய புகழை பாடுறது, அவங்களுடைய பெரிய பெரிய விஷயங்களை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறது, மற்றவங்களை வந்து நல்ல வழியில் கொண்டு போகிறது, யாராச்சும் தீய வழியில் இருந்தால் கூட அவங்க நல்ல வழியை நல்ல வழியில் உருவாக்குறது, இது மாதிரி விஷயங்களை செய்யணுமே தவிர நீங்கள் வந்து புறம் வழியாக செய்யவே, அதாவது புறம்பான ஒரு விஷயமாக செய்யவே கூடாது. உலகத்திற்கு மற்றவங்களுக்கு துன்புறுத்துற, வாயிலா ஜீவனுக்கு துன்புறுத்துற, உங்கள் வீட்டுக்கு துன்புறுத்து, அதாவது சிவபக்தராக இருந்தால் கூட வீட்டில் இருக்கவங்க யாரையுமே துன்புறுத்தக்கூடாது. நீங்கள் உங்களுடைய பக்தியால் மற்றவங்க வந்து பாதிப்படையக்கூடாதுன்றதை வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு நல்ல நல்ல பதிவு உங்களுக்கு கொடுத்துருச்சுன்றதும் தெரியும் நான் வந்து முழுமையாக நம்புகிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு மாதிரி இது மாதிரி பதிவுகள் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா வந்து கீழே கமெண்ட்டில் கேளுங்கள், அதுக்கான பதிவுகள் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேங்க. நிச்சயம் இந்த இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்துருக்கு ரொம்ப 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 நன்றிங்க. ஓம் நமச்சிவாய வாழ்க.